அல்லாஹு அக்பர். அஸ்ஸாயி அலல் ஆராமில் வல் ஐதாம், யார் யத்தீம்களையும் விதவைகளையும் பாதுகாக்கிறார்களோ, தன் வீட்டில் இருக்கிற யத்தீம், அஹப்புல் புயூத்தி இலல்லாஹ் பைத்துன் ஃபீஹி யத்தீம் முக்ரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வீட்டிலேயே சிறந்த வீடு எது தெரியுமா? வீட்டிலேயே உயர்ந்த வீடு எது தெரியுமா? அந்த வீட்டிலே யத்தீம் இருந்து அந்த யத்தீம் சங்கை செய்யப்பட வேண்டும். பெருமானார் அப்படித்தான் வளர்க்கப்பட்டார்கள், யத்தீமாக இருந்து சங்கையாக வளர்க்கப்பட்டார்கள். அது மட்டும் இல்ல, ஒரு யத்தீம் வீட்டில் இருந்தா கல் முஜாஹிது ஃபீ சபீல் இல்லா, அல்லாஹ் அந்த யத்தீமை வச்சிருக்கிறவருக்கு அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் செய்தவரின் நன்மையை எழுதுவானாம். கல் காயிம், இடைவிடாது நின்று வணங்கக்கூடியவரின் கூலியை எழுதுவானாம். கசாயிம் லா யஃதுர், நோம்பே துறக்காம தொடர்ந்து நோம்பு வச்சா என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் எழுதுவானாம். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, சொர்க்கத்தை மட்டும் அல்லாஹ் கொடுக்கிறது இல்ல, ஆனா காபிலுல் யத்தீம் கஹாத்தைன், சொர்க்கம் மட்டும் இல்ல, சொர்க்கத்தில் அந்த யத்தீமை பராமரிப்பவரும் நானும் இப்படி இருப்போம். எவ்வளவு அற்புதமாக பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், நம்முடைய உறவுகளில் யத்தீம்களை விடலாமா?